முடக்கத்தான் கீரை மட்டும் இல்லை, சில கீரைகள்ல நம்ம சட்னியை கூட செஞ்சு சாப்பிடலாம். அது கூட வந்து என்ன சேர்த்துக்கிட்டா அந்த சுவை வந்து அந்த கசப்பு சுவை கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னா, கொத்தமல்லி சேர்த்துங்க, புதினா சேர்த்துங்க, கருவேப்பிலைய கொஞ்சம் அதிகமாக சேர்த்துங்க. நிறைய பொருள்கள் வந்து சட்னிலே இந்த கீரை சம்பந்தமாக நிறைய பொருள்கள் சேர்த்துக்க வேணாம் கீரை சட்னி பண்ணும்போது. மீதி நம்ம வெங்காயம் தக்காளினா அதுக்கெல்லாம் ஜீரகம், பச்சை மிளகா, பூண்டு அதெல்லாம் சேர்க்கலாம். இந்த கீரைகளை பொறுத்த வரைக்கும் இஞ்சி மட்டும் அதிகமாக சேர்த்துங்க. இப்போ கீரை இப்போ எடுங்க, வல்லாரக்கீரை செய்கிறீங்க, சட்னி செய்கிறீங்க அப்படின்னா, ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போட்டு ஃபஸ்ட்டு ஜீரகம் தள்ளிங்க. ஜீரகம் தளிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கடலப்பருப்பு போட்டுக்கலாம். கடலப்பருப்பு போட்டதுக்கு அப்புறமா பச்சை மிளகா, கருவேப்பிலை இது போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம முடக்கத்தான் கீரை இருக்குல்ல அதையும் அது கூட போடுங்க. போட்டு லைட்டாக வதக்குங்க, ரொம்ப நேரம் வதங்க தேவையில்லை. அதை ஆஃப் பண்ணிவிட்டு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேங்காய் போடுங்க. கொத்தமல்லி ஒரு நாள் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு நாள் புதினா ட்ரை பண்ணி பாருங்கள், அதிகமாக கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஆறுனதுக்கு அப்புறமா அரைங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.